அப்பா அப்பா தாமரை எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்பா உங்களுக்கு உடம்பு எங்களை கூப்பிட்டிய தான் வந்து எதுக்குப்பா ஏமா கூப்பிட்டியும் மகளையும் பாக்கணும்னு ஆசையா இருந்ததுமா நல்லா இருக்கேன் வான்னு கூப்பிட்டா ஒரு நாளும் வரமாட்டேங்க எப்பா எனக்குதான் வேலை இருக்குல்லப்பா வேலைக்கு போனாதான் நானும் என் பிள்ளைக்கும் சாப்பிட முடியும் எதுக்குமா சும்மா தான் கூப்பிடுறிய சும்மா எல்லாம் கூப்பிடலம்மா ஒரு காரணமா தான் கூப்பிட்டேன் என்ன காரணம் அப்படி செஞ்சிட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன்ப்பா ஏ தாத்தா எங்க அம்மைக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியாத உனக்கு ஏன் ஏன் கூப்பிட்டா வயசான காலத்துல சும்மா கிடக்க முடியல போலுக்க இந்த மாதிரி நீ பேசியத கேக்கதாமா இந்த தாத்தா காத்துட்டு கிடக்கேன் ஏம்மா இத்தனை நாளா தாத்தாவை பாக்க வரையில தாத்தா நினப்பே உனக்கு இல்லையோ வாமா வா குழந்த தாத்தா கிட்ட வா ஏ தாத்தா எங்களை வீட்டை விட்டு வரட்டிட்டு வாங்க சொத்தெல்லாம் குடுத்து வச்சிருக்கா எங்களை எதுக்கியா கூப்பிடியா தாத்தா நல்லா இருக்கே தாத்தா நல்லா இருக்கேம்மா என் செல்லுமே தாத்தா குழந்த உள்ள எப்படி இருக்கு நான் நல்லா தாயா இருக்கேன் உன் பள்ளி செட்டு நல்லா இருக்கா என் பள்ளி செட்டுக்கு என்ன குறைச்சா அதுவும் நல்லா தான் இருக்கு அப்புறம் ஏன் தாத்தா பள்ளி செட்டை கட்டி வச்சுட்டு பொக்குவாயோட இருக்கா எடுத்து மாட்டிட்டு வா தாத்தா பல்லு சோட்டை மட்டும் மாட்டேங்க சின்ன மாதிரி ஒரு பொண்ணு பாத்துக்கலாம் இந்த மாதிரி பேச்சு கேக்குறதுக்கு நான் தவங்க தாத்தா உண்மையா உனக்கு பொண்ணு பாக்க சொல்றியோ உனக்கு ஒரு பாட்டி வேணும்னா சொல்லுமா நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கிழவனுக்கு இந்த வயசுல ஆசை பறன் யோ தாத்தா என் மேல பள்ளி போடலான்னு பாக்குறீரோ ஏமா தாத்தா பாட்டி கேட்காரு இந்த வயசுல போய் பாட்டு தானே கேட்கணும் கிழமை என்ன உங்க அப்பா மட்டும் பாட்டி கேட்காரு இங்க பாருமா நான் சொல்லிது கேளு ஆஹ் வந்த வழிய பாத்து ஓடிடுவோம் கிழவன் சரியில்லை சொல்லிவிட்டேன் சும்மா இரு குழந்த நாங்களாம் எங்க அப்பா பத்தடி தள்ளி நின்றுதான் பேசுவோம் நீ என்னடா கிழவன் கிழவேனா அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஏன் நீ பத்தடி தள்ளி நின்று பேசியா உங்க அப்பாவுக்கு எதுவும் வரக்கூடாது வேதி வந்துட்டோ எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம் சொல்லியேன் நீ வா போன பேசுறிய அப்படிலாம் பேச மாட்டேன் நீ உங்க தாத்தா பாட்டியா அப்படிதான் பேசிருப்பா எங்க தாத்தா பாட்டியோ நாங்க மரியாதையதான் பேசுவோம் உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான் குழந்தை அது எங்க தாத்தா சொல்லட்டேன் நீ சொல்லாத தாத்தா கொஞ்சம் பேக்ல தள்ளிப்போ தாத்தா எதுக்குமா குழந்த நானும் மரியாதை கொடுத்து பேசலான்னு பாக்கேன் தாத்தா எதுக்குமா அதெல்லாம் வேண்டாம் ஏய் தள்ளி நிலையா எங்கங்க தாத்தாங்க நல்லா இருக்கீங்க என்னமா சொல்லியா எனக்கு கேட்கலையே இவ பத்தியா நானும் பத்தடி தள்ளின்னு மரியாதை கொடுத்து பேசி பார்த்தேன் இந்த கிழவனுக்கு ஒன்னும் காதல உலையில இந்த மாதிரி தள்ளி தள்ளி இன்னும் பேசி பேசி அவர் காதை செவடாக்கி நீ தாத்தா பக்கத்துல வா தாத்தா பாத்தி எங்க தாத்தா இப்படி சின்ன பையன் மாதிரி ஓடி வராது தாத்தா கண்ணு நல்லா தெரியுதா நல்லா தெரியுதுமா நல்லா பசி இருக்கா தாத்தா நல்லா பசிக்குதுமா நல்லா சாப்பிடி ஆட்டுக்கறினா போதும் நல்லா திம்மே பாத்துக்க இந்த பொக்கவாய் வச்சுக்கிட்டா நல்லா திங்க நீ மட்டும் இப்ப கல்கோனா முட்டையை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட குடுமா எப்படி கடிச்சு உன் தாத்தேன் திங்கன்னு பாரு சரி தாத்தா வேற நல்லா நடக்க முடியுதா நல்லா நடக்கமா நான் யாரு மோ யாருன்னு விவரம் தெரியுதா நல்லா தெரியுதுமா ஏன்புல எனக்கு தெரியாதா எம்மா வந்துட்டு ஓடிடுவோம் ஏன் குழந்தை என்மா கிழமை நல்லா தான் இருக்காரு உங்க அப்பனுக்கு ஒரு குறையும் இல்ல ஒரு நோக்காடா வா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் நீ வேலைக்கு போகணும்ல வந்து டவும்ப இரு குழந்தை பிறகு போகலாம் நீ என்ன சொன்னா வீட்டுல வச்சு தாத்தா உடம்பு சரியில்ல பாக்க போனோம்னு சொன்னா இவரை பார்த்தா ஒரு நோக்காடு இல்ல நல்லா இருக்காரு அது எங்க அப்பா பார்த்தோடனே கண்டுபிடிச்சேன் நல்லா தான் இருக்காவ அப்புறம் உனக்கே தெரியுதுல வா போவும் உனக்கு தாத்தா வீட்டுல தானே இருக்கிறதுக்கு எப்பவுமே பிடிக்கும் இப்ப எதுக்கு அங்க போனோம் அங்க போனோம்ங்க வந்தாச்சுல நான் ரெண்டு நாள் லீவு லீவ் தான் வந்திருக்கேன்

நல்லா பண்ண போ இனி எங்களை பார்க்கணும் ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்க தாத்தா அங்க வந்துரு எனக்கு ஒரே போர் அடிச்சிட்டு தான் கிடக்கு என் கூட விளையாடலாம்ல ஓ மோ வேற என்னைய மட்டும் தான் பெத்து வச்சிருக்கேன் ஒத்தே தான் கிடந்து விளையாண்டு கிடக்கு என் கூட விளையாடக்க ஆள் நீ வந்துரு தாத்தா இந்த கிழமை இந்த வயசுல என்ன விளையாட்டுமா விளையாடியது தாத்தா என்ன விளையாட்டுன்னு கேக்குறியா ஆமாமா நான் சோர் பொங்கு நீ சாப்பிடு இப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சோர் பொங்கி விளையாடுவோம் தாத்தா சரிம்மா நீ நல்லா சமைக்க கத்துக்கிட்டியம்மா இல்ல தாத்தா ஒரு சமையல் பண்ண தெரியல எனக்கு நீ வந்தியன்னா உனக்கு சமைச்சு சமைச்சு தருவேன் நீ சாப்பிட்டேனா உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் உனக்கு என் சமையல் சாப்பிட்டு என்ன ரியாக்ஷன்லாம் நடக்குன்னு பாப்பே இல்ல அதுதான் சொல்லியே தாத்தா தாத்தா ஒரு நாள் உள்ள போவோம் என்ன கிழமை வாரிங்காரு என் சமையல் மேல தாத்தாவுக்கு இவ்வளவு நம்பிக்கையா மாணிக்காவே இருக்கு அங்கே இருந்திருக்கலாம் இந்த அம்மா பண்ண வேலை இந்த தாத்தா சரி பண்ணி பிரிச்சுட்டாரே நீ வீட்டுக்கு போவோம் வான்னா லீவ் போட்டேன் லீவ் போட்டேன் இங்கேதான் இருக்கணும்பா ரெண்டு நாள் அம்மா லீவ் போட்டுக்கா ஏன்னா எத்தனை நாள் என்ன இங்க தங்க வைக்க போறாலும் தெரியல நம்ம எப்ப போய் மாணிக்கத்தை பார்த்து பேசி பழக சே இப்போதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு அதுக்குள்ள கூட்டிட்டு வாட்ந்துட்டா எல்லாம் போச்சு நான் போறதுக்குள்ள நிச்சயதாத்தா முடிஞ்சு கல்யாணம் சரி அனுஷ்கா அம்மா அப்பா அதுதான் எனக்கு ரொம்ப பயமா ஏமா குழந்த சாப்பிடவாமா சாரி தாத்தா வேறே பையன் எடுத்துக்கொண்டு வைப்போம் அம்மா இவ்வளவு துணி அள்ளிட்டு வந்திருக்கா எத்தனை மாசம் இருக்கு போறாலும் தெரியலையே இன்னைக்கு ஏன் ஓயாம குழந்தை ஞாபகம் வந்து போகுது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா ஏசினதுனாலயா இருக்குமோ இல்லன்னா அவங்க அழுதுறதுனாலயா இருக்குமோ அப்படிதான் இருக்கும் பாவம் குழந்தை அப்பா ரொம்ப ஏசிட்டாங்க ஆனாலும் குழந்தைக்கு சமாதானம் சொல்லிட்டேன் எதுக்காக திரும்ப திரும்ப அவங்க ஞாபகமாவே இருக்கு அவங்க வீட்டுல இல்லங்கிறதுனாலயா எனக்கு குழந்தைய பாக்கணும்னு தோணுதே என்னமா இருக்கும் அவங்க கூட பேசணும் போல இருக்கே குழந்தை ரொம்ப பாவம் நேத்து ரொம்ப அழுதுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்களாம் ஆனாலும் குழந்தை ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க எந்த பொருளுக்கும் அவங்க ஆசைப்பட்டதே இல்ல உழைக்கணும்னு வந்தவங்களும் அப்பாதான் ஏசிட்டாரு ஐயோ எனக்கு ஏன் குழந்த ஞாபகமாவே இருக்கு அவங்கள என்னால மறக்கவே முடியலையே ஏன்